இது வந்து பிகேஎம் 1ங்கற ரகம் அதாவது பெரிய குளம் 1ங்கற ரகம் அந்த ஆராய்ச்சி நிலையத்துல கண்டுபிடிச்ச ரகம் எல்லா இடத்துலயும் எல்லா கிளைமேட்லயும் வளரக்கூடிய ஒரு ரகம் அது நடும்போது என்ன பண்ணணும்னா நுனிய கிள்ளி விட்டேன் நுனிய கிள்ளி விட்டதுனால அதுல இருந்து மூணு பிரான்சஸ் இதுல வந்திருக்கிறத பாக்கலாம் இது உங்ககிட்ட மட்டும் இவ்வளவு காய்ச்சி இருக்குதே எங்க செடி எங்க வீட்லயும் செடி இருக்குது இவ்வளவு காய்க்கலையே அப்படின்னு கேட்டேன் அப்புறம் நம்ம தரையா இருந்தாலும் சரி மாடி தோட்டத்துல வைக்கிறதுனாலும் சரி 100% சன்லைட்ல வைக்கணும் வணக்கம் நம்ம இன்றைக்கி க்ரீன்லாண்ட் நர்சரி மாடி தோட்டத்தில் வச்சுருக்கக்கூடிய முருங்கை செடியை பற்றி பார்க்கலாம் இது வந்து பிகேஎம் 1ங்கிற ரகம் அதாவது பெரிய குளம் 1ங்கிற ரகம் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடிச்ச ரகம் இது செடி முருங்கையாக அறிமுகமாகி கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஆயிடுச்சு ஒரு பழமையான ரகம் தான் இது வந்து சிறப்பான ஒரு நல்ல ரகம்னு சொல்லலாம் எல்லா இடத்துலையும் எல்லா கிளைமேட்லேயும் வளரக்கூடிய ஒரு ரகம் இது வந்து நாங்கள் மாடி தோட்டத்தில் வந்து 18-24 க்ரோ பேக்கில் 2 வருஷத்துக்கு முன்னாடி வளர்க்க ஆரம்பித்தோம் அது வளர்க்க ஆரம்பிக்கும் போது சின்ன செடியாக தான் வச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் பிஞ்சுகள் அதாவது முதிர்ந்த காய்களும் இருக்குது பிஞ்சுகளும் நிறையா வந்துகிட்டு இருக்குது அதேமாதிரி எப்போவுமே பலன் கொடுக்கக்கூடிய தன்மையோடு இருக்குது இதில் வந்து நாங்கள் காய்கள் மட்டும் இல்லை இதில் உள்ள கீரைகளையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ரொம்ப சுவையான கீரையாக இருக்கும் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா திருமண நாளிதழில் ஒரு பத்திரிகை செய்தியில் நம்ம இந்த முருங்கைப்பரத்தை பற்றி வந்தது அதுக்கப்புறம் நிறைய விவசாயிகள் நம்மகிட்ட இப்போ மாடி தோட்டத்தில் வளர்க்குறவங்க ரெண்டு பேருமே நம்மகிட்ட வந்து நிறைய சந்தேகங்களை கேட்டாங்க இது உங்கள்கிட்ட மட்டும் இவ்வளோ காய்ச்சிருக்குதே எங்கள் செடி எங்கள் வீட்லேயும் செடி இருக்குது இவ்வளோ காய்க்கலையே அப்படின்னு கேட்டாங்க இது முருங்கையை வந்து நம்ம மாடியில் இருந்தாலும் சரி தரையில் இருந்தாலும் சரி வளர்க்கும் போது 2-3 முறைகளை முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும் முதல் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் தேர்வு பண்ணுறது நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குறோன்னா கண்டெய்னர் கண்டிப்பாக 18-24 இல்லைன்னா 24-24 அந்த மாதிரி சைஸ் இருக்கணும் அதுமே அதுக்கு தேர்வு பண்ணக்கூடிய மண்கலவை மண்கலவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உயிர் உள்ளதாக இருக்கணும் உயிர் உள்ளதுனாக்கா நம்ம தேங்காய் நார் மண் மண்புழு உரம் உயிர் உரம் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ண ஒரு பெரிய நல்ல மண்கலவையை வந்து தரமான மண்கலவையாக நம்ம ஆட் பண்ணணும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு தேர்வு பண்ணக்கூடிய கண்டெய்னர் இந்த கண்டெய்னர் வந்து நல்லா நிறைய நாள் நீடித்து வரக்கூடிய கண்டெய்னராக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செடிகள் நம்ம நடும்போது சின்ன செடிகளாக தான் இருக்கும் சின்ன செடிகள்லாம் இந்த மாதிரி தான் நாங்கள் செடி இந்த செடியை கூட இதே மாதிரி தான் நட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த அளவில் நான் இதை வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இதில் வந்து ஒரு 3 பிரான்ச்சஸ் வந்திருக்கு இந்த செடி இதை விட சின்ன செடியாக தான் நடவு பண்ணேன் அது நடும்போது என்ன பண்ணணுன்னா இதே மாதிரி நுனியை கிள்ளி விட்டேன் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த நுனியை கிள்ளி விட்டேன் இந்த நுனியை கிள்ளி விட்டதுனால அதிலேருந்து 3 பிரான்ச்சஸ் இதில் வந்திருக்கிறத பார்க்கலாம் 3 பிரான்ச்சஸ் வந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் கழிக்கும் போது திரும்பவும் கிள்ளி விட்டேன் இந்த இடத்த வந்து கட் பண்ணி விட்டுருக்குறேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2, 4, 6 பிரான்ச்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டில் 1 பிரான்ச்சு அதுலேருந்து 3 பிரான்ச்சு அப்புறம் 6 பிரான்ச்சு வந்திருக்கு இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்ததுனால தான் ஒடிச்சு வளர்த்ததுனால தான் முருங்கையை பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க ஒடிச்சு தான் வளர்க்கணும் அப்படி வளர்ந்து அது கிளைகள் வந்தால் தான் நிறைய காய்கள் வரும் இப்போ நீங்கள் நாங்களே இந்த ப்ரூன் பண்ணி வளர்த்ததுனால தான் அது படர்ந்து அதுமாதிரி நிறைய காய்கள் வந்திருக்கு அது 2வது முறை அதாவது முதல்ல க்ரோ பேக் தேர்வு பண்ணுறது மண்கலவை தேர்வு பண்ணுறது அப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒடிச்சு வளர்க்குறது முக்கியமானது அப்புறம் நம்ம தரையாக இருந்தாலும் சரி மாடி தோட்டத்தில் வைக்கிறதுனாலும் சரி 100% சன்லைட்டில் வைக்கணும் பொதுவாக நீங்கள் எல்லாருமே கவனத்தில் வைக்க வேண்டியது என்னென்னா ஒரு பூச்செடியாக இருந்தாலும் சரி ஒரு காய்கறி செடி பழச்செடி எதுவுமே வந்து நம்ம இன்டோர் பிளான்ட் தவிர மற்ற எல்லா செடிகளையும் வந்து நம்ம மாடியில் இருந்தாலும் தரையில்னாலும் நல்லா வெயில் படுற இடத்துல வைக்கணும் கொஞ்சம் வெயில் கம்மியானால் கூட சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சென்னை மாதிரி இடங்களில் 2 பக்கமும் வீடு இருக்கும் நடுவில் 3 அடி சந்து இருக்கும் அந்த சந்தில் கொண்டு வைப்பாங்க வைக்கும்போது அது என்னன்னாக்கா சன்லைட் பத்தாது அது 3-4 மணி நேரம் தான் வெயில் படும் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா கேட்டால் சார் வெயில் படும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்களுடைய கணக்கு அது ஆனால் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் நமக்கு வெயில் படுற மாதிரி இருந்தால் தான் இந்த மரங்கள் இதே மாதிரி காய்க்கும் நீங்கள் முக்கியமாக அந்த ரகங்கள் முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா விளையக்கூடிய மாவட்டங்கள் வந்து ரொம்ப வறட்சி மாவட்டமாக இருக்கும் இல்லாமல் அதனுடைய ஒரு பகுதி வறட்சியான பகுதியாக இருக்கும் நீங்கள் இப்போ சாத்தாங்குளம் பகுதியில் பார்த்தீங்கன்னா முதலூர்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முருங்கை தான் அதுவும் யாழ்ப்பாணம் முருங்கை சொல்லுவாங்க நீள நீளமாக காய்க்கும் அந்த மாதிரி முருங்கை வச்சுருப்பாங்க அதேமாதிரி கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதேமாதிரி தான் அதாவது தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துல தான் அந்த முருங்கையை வளர்ப்பாங்க நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும் விவசாயிகள் வந்து இதை வந்து நல்ல செழிப்பான இடத்துல வளர்க்குறதில்ல எங்கே தண்ணி பற்றாக்குறை இருக்கோ அந்த இடத்துல தான் வளர்க்குறாங்க அதேமாதிரி நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கும் போதும் நீங்கள் 1 நாள் விட்டு கூட 1 நாள் தண்ணி விடலாம் அதனால் தப்பு கிடையாது ஏன்னா இது வந்து வறட்சி தண்ணி கம்மியாக இருந்தால் தான் நிறைய பூக்கள் எடுக்கும் நிறைய காய்க்கும் நிறைய தண்ணி விட்டிங்கன்னா தளதளி வளரும் ஆனால் அந்த தழைச்சத்து அதிகமாக கிடைக்கிறதுனால தளதளி வளரும் ஆனால் வந்து காய்கள் காய்க்காது பூக்காது அதை கவனத்தில் வச்சுக்கணும் இந்த 3 முறைகளையும் நீ உங்கள் வீட்டிலே நீங்கள் கையாண்டிங்கன்னா எல்லா முருங்கை செடிகளையுமே நம்ம காய்க்க வைக்க முடியும் இந்த செடிகள் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எங்கள் நர்சரி நம்பர் 9841-986-400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்